இதுவரைக்கும் என்னுடைய எந்த ஆசிரியரிடத்திலும் நான் சேர்ல அமர்ந்துகிட்டு போன் பேசினதே கிடையாது. சில சமயம் அப்படிலாம் கவனிச்செல்லாம் செய்யறது இல்ல, அது தானா நடக்கும். ஏன்னா அங்க குனிஞ்சதுனாலதான் மத்த இடத்துல என்னால நிமிந்து நிக்க முடியுதுன்னு நான் நிச்சயமா நம்புறேன். இங்க பிரச்சனையே என்னன்னா, பல பேருக்கு எங்க குனியணும்னு எங்க நிமரணும்னு தெரியாம இருக்கிறது தான். நம்ம குனிய வேண்டிய இடத்துல குனிஞ்சிட்டோம்னு சொன்னா கண்டிப்பாக நிமிர்ந்து நிற்க வேண்டிய இடத்திலே நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். சோ அதுதான் இந்த அறக்கட்டளையை தொடங்கியதற்கான நோக்கம். அப்ப அந்த மாணவர்களுக்கு ஊக்குவிக்கும் விதமாக, என்னுடைய ஒரு ரோல் மாடல், ஒரு முன்னுதாரணம் காட்டும் விதமாக என்னுடைய ஆசிரியர்களுக்கு விருது வழங்கலாம்னு யோசிச்சு. என்னுடைய ஆசிரியர்கள் சுருக்கிட்டோம்னா என்ன சிக்கலாயிடும் அப்படின்னா, அது ஒரு விருதுன்னு ஒரு காமன் கிடைக்காது, ஒரு பொதுவான தன்மை கிடைக்காது. அதனால வேறு மிகச்சிறந்த ஆசிரியர்களையும் தேர்ந்தெடுத்து ஒரு 11 பேர் நல்லாசிரியர் விருது அப்படின்னு ரெடி பண்ணோம். அப்புறம் விருது நான் கொடுக்குறேன்னு சொன்னா அது அதோட கொஞ்சம் காமெடியா இருந்தது. ஏன்னா இப்பதான் இப்படித்தான் இருக்கேன்னா அப்ப மட்டும் என்ன சிக்ஸ் பேக்லாம் பெரிய அந்த மாதிரியா தெரிய போறேன். நீங்க ஒரு 2006 ஒரு 15 வருஷம் முன்னாடி யோசிக்கீங்களேன், எனக்கு வந்து 25 வயசு ஆளு விருது கொடுக்குறதுனா சரியா வராதுன்னு சொல்லி ஆடிட்டு போய் உட்கார்ந்து என்னுடைய அம்மாவையும் என்னுடைய அண்ணனையும் இணைத்துக் கொண்டு, கவிராசன் என்கிற பாரதியாருடைய சிறப்பு பெயர், காட்டு ராஜா உன்னை காண கவிராஜன் வந்திருக்கிறேன் என்று திருவனந்தபுரம் மிருக காட்சி சாலையில் சிங்கத்தை பார்த்து பாரதியார் சொன்னதாக செல்லம்மாள் பாரதி குறிப்பிடுகிறார். அந்த அவர் அவருக்கு அவரே சுட்டி கொண்டு அந்த கவிராஜன் என்கிற சிறப்பு பெயரை கவிராசன் தமிழ்ல நம்ம கொடுத்து கவிராசன் அறக்கட்டளை 2006 இந்த நிகழ்ச்சிக்காகவே தொடங்கும். அதுக்கப்புறம் நிறைய நல்ல காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு 2-3 பேரை படிக்க வச்சிருக்கிறோம். தொடர்ந்து கல்வி உதவிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எந்த பேரிடர்கள்லாம் நடந்தாலும், இந்தியாவில எந்த பேரிடர் நடந்தாலும் அதுல கவிராசன் அறக்கட்டளை சார்பாக ஒரு சிறு தொகையாவது போகும் அப்படிங்கிறத வழக்கமா வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது நிறையா சோ இது வரைக்கும் ஒரு 100,000 செய்து கொண்டிருக்கிறோம். இந்த அறக்கட்டளையினுடைய சிறப்பு அம்சம் என்னன்னாலே, இந்த 15 ஆண்டுகள்ல இதுவரை 1 ரூபாய் கூட யாரிடமும் நன்கொடை பெற்றதில்லை என்பதுதான் இந்த அறக்கட்டளையினுடைய சிறப்பு அம்சம். இப்ப வரைக்கும் எங்களுடைய குடும்பத்தினருடைய செலவிலேயேதான் இது நடந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த அறக்கட்டளை மூலமாக நடக்கக்கூடிய முதல் விழா கொஞ்சம் பிரம்மாண்டமா நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு புதுக்கோட்டை நகர்மன்றத்துல ஒரு 11 பேர், ஏன்னா தொடக்கம் இல்லையா, அதனால ஒன்னு 11 பேருக்கு நல்லாசிரியர் விருது வழங்கணும். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அப்ப கபில்குமார் சரப்கார் சார் இருந்தாங்க, அவங்க வந்து விருதுகளை வழங்கினார்கள். ஒரு 400 பேர் ஆடியன்ஸ் வச்சு ரொம்ப பிரம்மாண்டமா நடந்தது. அப்ப புதுக்கோட்டையில் கூட்டம் கூட்டுவதற்கு பெயர் போன முத்து சீனிவாசன் சார், சம்பத்குமார் சார், அன்றைக்கு விருதாளர்களில் ஒருவராக இருந்து ஏற்புரை வழங்கிய நம்முடைய தங்கமூர்த்தி சார், எல்லாரும் என்னை கேட்டாங்க நாங்களே மாஸ்க் காமிப்போம், எங்களுக்கே நீங்க மாஸ்க் காமிக்கிறீங்களா, என்ன இவ்வளவு கூட்டம் இருக்கு. ஏன்னா செவ்வாய்க்கிழமை ஒர்க்கிங் டே காலையில 9:31 நம்ம எப்பயுமே அப்படிதான் நிகழ்ச்சி தொடங்குறது, அது ஒரு கெட்ட பழக்கம். 10:01 இன்னைக்கு அழைப்பு வேலை போட்டுருப்போம் பாத்தீங்கன்னா, ஏன்னா அது அப்படியே தான் நடக்கும். அதனால 9:30 சேர்த்து வச்சிருக்கோம். எல்லாமே எங்க ஸ்டூடெண்ட்ஸ், ரகசியம் வேற இல்ல, இருந்து ஆடியன்ஸ் கம்மி, நாங்க தான் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்த்து வச்சிருக்கோம்ல, அது எல்லாத்தையும் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுக்கங்க, இருந்தாலும் அதை செய்து முடித்தோம் அவ்வளவுதான். நல்லபடியா நடந்தது. அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நாங்க என்ன முடிவு பண்ணோம்னா, இது வந்து நிறைய போகுதோ, எவ்வளவு கூப்பிட முடியும், ஒவ்வொரு வருஷமும் நிலைமை மாறும், பொருளாதார நிலைமை மாறும்ன்றதுனால எங்க அம்மா ஐடியா சொன்னாங்க, ஏதாவது ஒரு நம்பர் வச்சுப்போம், அந்த நம்பரை தொடர்ந்து செய்யப்பாரு, சும்மா 1 வருஷம் செஞ்சுட்டு விடாத அப்படின்னாங்க. அவங்க எப்படி கணிச்சு சொன்னாங்கன்னு தெரியல, 2007 என் பொருளாதாரம் நான் உச்சத்துல இருந்தவே அப்படியே தலைகீழ கீழே பொருட்டு விழுந்துட்டேன். ஆனா நிகழ்ச்சியை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை முன்னாடி முடிவு பண்ண மாதிரி 5 ஆசிரியர் பெருமக்கள் நம்ம ஒரு நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆண்டுதோறும் தவறாமல் இப்ப 15 ஆண்டுகளாக தொடர்ந்து 5 ஆசிரியர் பெருமக்களுக்கு இந்த விருதுகளை வழங்கி வருகிறோம். இதுதான் கவிராசன் அறக்கட்டளை தொடங்கிய இந்த விருதுகள் வழங்குவதுடைய பின்னணி. இந்த விருதுக்கு என்னென்ன தகுதி அப்படின்னு சொல்லி நான் எப்பயாவது சொல்லாம அப்படின்ட்டேன்னா, ஏற்கனவே விருது வாங்கின ஆசிரியர்கள், இப்ப நம்முடைய சோமேஸ்வர சார் இங்க வந்திருக்கிறாங்க, நம்முடைய நல்லாசிரியர் விருது பெற்றவர்கள், நம்முடைய பழனியப்பன் சார் வந்திருக்கிறாங்க, அவங்க என்ன நம்முடைய நல்லாசிரியர் விருது பெற்றவர்கள், எங்களுடைய கவிராசன் இலக்கிய கழகத்தினுடைய செயலாளர் முனைவர் மகாசுந்தர் வந்திருக்கிறாங்க, அவர் ஏற்கனவே நம்முடைய விருதை பெற்றவர்கள், இவங்க இந்த மாதிரி ஆளுகள்லாம் வந்து இல்ல இல்ல நீங்க சொல்லுங்க அப்படின்னு ஒரு தடவை என்ன பதிய சொல்லுவாங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். முதல் விஷயம், இந்த விருது விண்ணப்பித்து பெறுவது இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எப்படியோ நியூஸ் பரவி 15 வருஷம் ஆயிட்டதுனால தென்காசியில இருந்து, ராஜபாளையத்துல இருந்து, திருநெல்வேலியில இருந்து, சேலத்துல இருந்தெல்லாம் எனக்கு போன் அடிக்கிறாங்க, சார் இந்த மாதிரி விருது வழங்குறீங்களா, நாங்க அப்ளை பண்ணலாமா அப்படின்னு. 2 பிரச்சனை சார், ஒண்ணு நீங்க அப்ளை பண்ணா கிடையாது, 2வது இது புதுக்கோட்டை மாவட்டத்தில் பணியாற்றுபவர்களுக்கு மட்டுமான விருது, எங்களால இப்ப அவ்வளவுதான் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னேன். சோ புதுக்கோட்டை மாவட்டத்தில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் 15 ஆண்டுகள் குறைந்தபட்சம் அனுபவம் கொண்ட ஆசிரியர்கள், பள்ளிக்கு சென்று ஆசிரியராக பணியாற்றும் ஆசிரியர்கள்,
ஏனே இதெல்லாம் புஸ்தா இங்கே அப்படி கேட்க கூடாது உங்களுக்கு தெரியும் ஆபீஸ் வேலை பார்த்துட்டு இருந்தோ வெளியில டியூஷன்ல சார் சூப்பரா நடத்துவாரு ஆனா ஸ்கூலுக்கு மட்டும் வர மாட்டாரு அப்படின்னு சொல்றவங்களையோ அல்லது அலுவலக பணிகள்ல சிறப்பா இருந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல சிறப்பா இருந்து ஸ்கூல்ல கிளாஸ் எடுக்கலைனாலோ நல்லாசிரியத்திற்கு தேர்ந்தெடுக்க மாட்டோம் சோ இத்தனை கண்டிஷன் இருக்கு முதல்லயே அப்புறம் அவர்களுக்கு அரசு விருது கிடைத்திருக்க கூடாது தமிழக அரசு விருதோ மத்திய அரசு விருதோ கிடைச்சிருந்ததுன்னா அவர்களுக்கு இந்த விருதை தர மாட்டோம் இதுல மற்ற யார் வேணாலும் பரிந்துரை செய்யலாம் இந்த ஆண்டு கூட பாத்தீங்கன்னா ஒரு மாணவர் என்னுடைய ஆசிரியர் மிகச்சிறந்த ஆசிரியர்னு பரிந்துரை பண்ணியிருந்தார் ரொம்ப பெருமையா இருந்தது பேர் கூட சொல்லலாம் அவங்க தப்பு இல்லை நம்முடைய ஸ்ரீ மலையர் விதைக்கலாம் நிறுவனர் மலையவருடைய பேரை அவருடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் சார் நாங்க ஸ்கூல்ல டென்த் படிக்கிறேன் எங்க சார் எனக்கு சூப்பரா கிளாஸ் இருக்காரு நான் அவர் பேரை பரிந்துரை பண்ணலாமான்னு கேட்டேன் தாராளமா பரிந்துரை பண்ணலாம் அப்ப ஏன்னா யார் வேணாலும் பரிந்துரை பண்ணலாம் இன்னும் சொல்ல போனா அவங்க தானே சரியான ஆளு எங்க ஆசிரியர் நல்ல ஆசிரியர்னு சொல்றதுக்கு இல்லைங்களா அதனால நம்ம எல்லாத்தையும் பரிந்துரையில வாங்கலாம் பரிந்துரையில ஒரு குறுக்கு விசாரணை நடத்தி நாம் இந்த விருதுகளை தேர்வு செய்யணும் இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்படாதவங்க எல்லாம் சிறந்த ஆசிரியர்கள் அல்லன்னு அர்த்தம் நாங்க எப்படி மாத்தி சொல்றோம்னா ஆனால் நிச்சயமாக இந்த விருதை பெற்றவர்கள் அத்தனை பேரும் மிகச்சிறந்த ஆசிரியர்கள் என்பதுதான் நாங்க அடிக்கக்கூடிய ஏன் ஸ்டைல சொல்றதா பிரீத்திக்கு நான் கேரண்டி அப்படின்னு இந்த விஷயத்திற்கு நாங்க இது ஒண்ணுதான் உத்தரவாதம் கொடுக்குறோம் ஏன்னா எந்த விதமான தலையீடும் இல்ல மிக சுதந்திரமாக மிக நேர்மையாக ஒரே பொய்ய நாலு பேர் வேற வேற விதமாக தான் சொல்ல முடியும் ஆனா ஒரே உண்மையை 400 பேர் கேட்டாலும் ஒரே மாதிரி தான் சொல்ல முடியும் இந்த அடிப்படையில தான் நம்ம வந்து இந்த விசாரணைகள் மூலமாக இந்த விருதை தேர்ந்தெடுக்கும் அதனாலதான் நீ விருது வாங்குற யாருக்குமே அவங்களுடைய பெயர் முன்னாடி பரிந்துரைக்கு வந்திருக்குங்கிறதே தெரியாது ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒருத்தர் பரிந்துரை பண்ணா கூட அவர் கூட அவர் சொல்ல உன் பேரை பரிந்துரை பண்ணிக்கிறேன் ஏன்னா அவங்க மனசு வருத்தப்படக்கூடாது எங்களுக்கும் ஒரு சின்ன சுதந்திரம் கொடுக்குறாங்க புதுக்கோட்டையினுடைய மிகப்பெரிய விஎம்பிகள் எல்லாம் பரிந்துரை செய்யறாங்க ஆனா யாரும் நீங்க இதை செலக்ட் பண்ணியே ஆகணும்னு எங்களுக்கு எந்த அழுத்தமும் கொடுக்கல அதனாலதான் இத்தனை ஆண்டுகளாக அந்த நேர்மை காக்கப்படுகிறது எனவே விருது கொடுக்கக்கூடிய நாங்கள் சாதாரணமானவர்களாக இருந்தாலும் நீங்கள் நிச்சயமாக இந்த விருதை குறித்து கௌரவப்பட்டுக் கொள்ளலாம் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம் காரணம் இந்த விருதினுடைய தேர்வு முறை அப்படிப்பட்ட ஒரு உயர்தரமான முறை இப்படி ஒரு ஆள் தான் தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால நீங்க கண்டிப்பா ஓகே ஏதோ சும்மா நீங்களும் அப்படியே வந்துருங்க சார் நாளைக்கு நிகழ்ச்சி நடத்துறோம் பரவாயில்ல அப்படியே சீட் வாங்கி போயிருங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி இல்ல இதுக்கு ஒரு 15 நாட்களாக திட்டமிட்டு நிறைய வேலைகள் நடந்திருக்கும் உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்டேட் பண்ணிட்டு இருந்திருக்கேன் விருது வாங்க போறவருக்கும் என்னென்ன நடக்குதுன்னு இன்றைக்கு நாங்கள் நடத்தக்கூடிய நல்ல செய்தி என மின்னிதழ நம்முடைய நிகழ்ச்சி குறித்து நம்முடைய நிகழ்ச்சியில விருது பெறக்கூடிய 5 பேரை பற்றியும் ஒரு சிறிய குறிப்பை வெளியிட்டிருக்கேன் இன்னைக்கு அது ஒரு 5000 பேருக்கு தமிழ்நாடு கொடுக்க உங்களோட வந்துட்டு போய் சேர்ந்துருக்கு என்னென்ன செய்யறோம் அப்படிங்கிறது சோ எங்களால என்னென்ன விதத்துல அதை ப்ரொமோட் பண்ண முடியுமோ அவ்வளவும் செய்கிறோம் இந்த விருதுகள் அளிப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் ஒவ்வொரு தடவையும் ஆசிரியர் சமூகத்தை நினைத்து பெருமை கொள்கிறோம் அந்த வகையிலே இந்த நாள் நிகழ்ச்சியும் 2021 உங்களுடைய ஆதரவோடு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக தொடங்குகிறது நிகழ்ச்சியினை முதலில் தொடக்க உரையாற்றுவதற்காக என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அவர் தொடங்கி வச்சா எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நேற்று கூட ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன் அவருக்கு உங்களுடைய கைராசியும் கை கொடுத்து உதவுதலும் எப்பொழுதும் இருப்பதனால் நாங்கள் வளர்கிறோம் அப்படின்னு சாருக்கு ஒரு ரிப்ளை கொடுத்திருந்தேன் காரணம் அப்படி அவர் தொடர்ந்து செய்யறதுனாலதான் நம்மளால பல விஷயங்களை சாதிக்க முடியுது அப்படிப்பட்ட புதுக்கோட்டை அடையாளங்களின் பெருமைகளில் ஒன்றாக திகழக்கூடிய மிகச்சிறந்த மனிதர் எவ்வளவு உயர்ந்திருக்கு போனாலும் அவர் எனக்கு எப்படி குறைந்தபட்சமா ஒரு 25 ஆண்டுகளா தெரியும் இந்த பள்ளி தொடங்குவதற்கு முன்பாக அவருக்கு ஸ்கூல்ல பணியாற்றிய பொழுது நான் ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த ஸ்கூல்ல வேற ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருந்தேன் பட் ரெண்டும் பக்கத்துலதான் அப்பையில இருந்து சார் எனக்கு அறிமுகம் இன்னும் அதே மாதிரிதான் அப்பயுமே மரியாதையான கூப்பிடுவாங்க இப்பயும் அதே மாதிரிதான் அவங்க எவ்வளவு உயர்ந்திருக்கு போனாலும் எல்லோரையும் மதிக்கக்கூடிய இனிய பண்பாளர் கவிஞர் தங்கமூர்த்தி அவர்களை தொடக்க உரையாற்றும் அறுப்புகள் சார்பாக அன்புடன் நிர்வாகத்திற்கே சொல்வதன் அன்பு நண்பர் கவி உருவாக
जो
பள்ளியினுடைய ஆசிரியர் மாணவருடைய மனங்களை பக்குவப்படுத்துவாராக, ஒரு விவசாயி நிலத்தை எப்படி பக்குவப்படுத்துகிறார்கள், ஒரு விவசாயி வயல்வெளியில் நடந்து போகிற போது எவ்வளவு கவனமாக நடந்து கொள்கிறார், அந்த கவனமும் அந்த பக்குவப்படுத்துகிற தன்மையும் ஆசிரியர் தந்திருக்க வேண்டும் என்றுதான் இந்த நல்ல ஆசிரியர்களை நாம் தேடி 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 எல்லா ஆசிரியர்களும் சிறந்த பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். சுந்தர் அவர்களுடைய பணிகளை நாம் அறிவோம். மகாசுந்தர் அவர்கள் வாங்குகிறார்கள், உண்மையே சுந்தர் மகாசுந்தர் உண்மையிலே மகா ஆசிரியர். சகோதரர்களுடைய அருமை தெரியாத பிள்ளைகள்,
உறவுகளின் நன்மையாக பிள்ளைகள் எதிர்காலத்தினுடைய மேன்மைக்கு எப்படி உழைக்க வேண்டும் என்று தெரியாத மாணவர்கள் இவர்களுக்குத்தான் இனி வருகிற ஆசிரியர்கள் உழைக்க இவர்களை தான் பண்படுத்த இந்த மாணவர்களின் பண்படுத்தினால் ஒரு சில மாணவர்களை பெற முடியும். நான் ஒரு ஆசிரியர் 32 வருடங்களாக மாணவர்களோடு பழகியிருப்பது 32 ஆண்டுகளில் லட்சக்கணக்கான மாணவர்களை அந்த மாணவர்களுக்கு இருக்கிற மனோ ரீதியான பல எதிர்கிளை ஆசிரியர் மாற்றத்தை நான் பார்த்தேன். இடத்தில் தோற்ற காலத்தில் பயிர்ந்த மாணவர்களை அமர்வது உடனே கைகள் நிர்வாக ஒரு ஓரமாக இருப்பார்கள். எவ்வளவு பொறுப்பில் இருந்தாலும் உயர்நீதிமன்ற படித்த மாணவர்கள் 100 கணக்கான பேர் மருத்துவர்கள் 1000 கணக்கான பேர் ஐடி இன்னொரு 1000 கணக்கான மாணவர்கள் வெளிநாடுகளில் எந்த நாட்டுக்கு நான் போனாலும் என்னுடைய மாணவர்கள் அவர்கள்லாம் இந்திரவும் என்று அமர்ந்ததற்கு நான் சொன்னாலுடைய படம் பிடித்து உட்கார வைத்தாலுடைய நிலையைத்தான் இப்போது ஆசிரியர்களுக்கு மரியாதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வளர்க்க வேண்டிய அப்பாவும் அதை சொல்லி வளர்க்கிறது இல்லை. இந்த குழந்தைகளுக்கும் இவர்கள் ஒரு ஆசிரியர் இவர் உண்டாகலாம அமரலாமா அனுமதி இல்லாமல் அமரலாமா என்கிற ஒரு விஷயம் கூட அந்த தெரியாத ஒரு தலைமுறை வளர்ந்து வருவது மனதில் பல வேதனைக்கு உருவாகும். எனவே நான் பெரும்பாலும் மாணவர்களிடத்தில் செல்கிற போது பாடம் நடத்துவதை விட பண்புகளை நடத்துவதை நான் முக்கியமான ஒரு காரணியாக பாடத்தை அவங்க எப்போதான் நான் பண்புகளை நடத்துவதை நான் முக்கியமாக போதும். என்னுடைய பள்ளிக்கூடத்துல நான் போது பெறும் போது பள்ளி அந்த வாசல்படியில் 3 மணி நேரம் 3 மணி நேரம் கேட்கிற போது மாணவர்களுக்கு அவர்கள் கும்பிடுறாங்க நான் ரெண்டு கையெழுத்து அவங்களை கும்பிடுவேன். அதுல நான் வந்து குறைஞ்ச பேர் அவன் எனக்கு இளைய மனிதனுடைய மாணவன் அவனுக்காக நான் கும்பிடுறது இருக்கிற இந்த அகம்பாவம் இல்லாம அகம்பாவம் இருக்கக்கூடாது ஆசிரியர் நான் ரெண்டு கையெழுத்து கும்பிடுவேன். நான் கும்பிட்டுதோ அவங்க அவனை கும்பிடுவான் அவங்க போது அடுத்து செல்கிற ஆசிரியர்களுக்கு அவர்கள் கும்பிட்டு போவார். அடுத்து செல்கிற ஆசிரியர்களுக்கு அவர்கள் இரண்டு கரையின் கும்பிட்டு வணக்கம் கொடுக்கும் போது அதற்கு நான் காரணமாக ஏன்னா நான் அந்த கும்பிட சொல்லி வாசலே நானே கும்பிட்டேன். இருந்து மாணவர்களை ஒப்பு கொடுத்தனுடைய காலத்துல தான் கவிராஜன் சிறந்த ஆசிரியர்களை ஆண்டுதோறும் அது ஒரு நம்ம அவர் வணக்கம் கூட கேட்பாரு யாரையாவது பரிந்துரைக்கிறீங்களா நம்மளும் பரிந்துரைப்போம். அவர் ஒரு காரணம் சொல்லி அப்புறம் ஒரு காரணம் சொல்லி இந்த காரணத்துக்கான இந்த காரணத்துக்கான சொல்ற காரணம் நியாயம் ஒண்ணு சொல்ல முடியாது. அவருடைய நம்ம அந்த நினைச்சிருப்போம் இவர் தான் அவருடைய அதர் சைடு அதர் சைடு வந்து அதர் சைடா அதர் சைடா மேலே கண்டுபிடிச்சு அதுலயே அவர் எந்த விதமான ஒரு சின்ன குறைகளும் இல்லாமல் 100% முழுமையாக இருக்கிறது என்ற 5 பேருக்கு அவர் முழுமையாக மனைவி வாங்க கணவன் கணவன் வாங்காத மனைவி இனிமே நீங்களாம் வாங்காத கேட்கும் சொல்லிட்ட நாம வந்து ஐஎஸ்சி 30% பெறுவதா வருது அப்படின்னு கேட்போம். நீ அப்படி பண்ணி வாங்குற நான் இதெல்லாம் செஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து ஒரு பக்கத்தை வீட்டுல போயிட்டு ஒரு பயம் போட்டு உட்காந்து மாஸ்க் போட்டு மாஸ்க் போட்டு ஒரு புத்தகத்தை கட்டி ஒரு போட்டோ எடுத்து என்ன ஆசிரியர் அப்ளை பண்றேன் மாணவர் வீடுகளில் போய் பள்ளிக்கூடம் தெரிய சொல்லணும்னா போட்டோ எடுத்து வர போட இந்த மாணவர் போச்சு தெரியும் சொல்லி என்ன அதுதான் கல்வி இல்லை சாப்பாடு வாங்கி கொண்டு சாப்பிட சொல்லி
அத்தனை பேருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் தொடர்ந்து தொலைக்காட்சி விவாதங்களிலே பார்த்திருக்கக்கூடிய ஏன்னா நீதிபதி இருந்து வெளியில கேட்டுக்கு வந்தாலும் அவங்க தெரியும் இல்ல நம்ம இன்னைக்கு ஒரு நாளைக்கு பேசிக்கிட்டு தெரியும் ஆனா அவர்களை பொறுத்தவரைக்கும் சென்னை பேர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசராக பணியாற்றி ஓய்வு பெற்று தற்போது அவருடைய மிகச்சிறந்த நேர்மையான தீர்ப்புகளால் ரொம்ப செழிப்பார்கள் எதையும் செய்துள்ளார் மனிதர் அதனால மீண்டும் அவரை அரசு அழைத்து லோக்கதால நீதிபதியாக தற்பொழுது சென்னை லோக்கதால நீதிபதியாக தற்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கிறார் மிகவும் ஒரு சுறுசுறுப்பான மனிதர் மிகவும் எளிமையான மனிதர் அப்போ அவருடைய உயரத்துல ஒரு நீதியரசர் இருக்கிறாங்க நான் வந்து நிகழ்ச்சிக்கு கேட்கணும் அப்படின்னா நாங்க எத்தனை மணிக்கு கேட்டீங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னுடைய நண்பர் அலீஃபா என்று சென்னையில டி பார் என்று தொடர் டி நிறுவனங்களை சொல்றாங்க அப்படின்னு ரொம்ப லோக்கலா சொல்றேன் ஒரு டி கம்பெனியா பிரமாண்டமா நடத்திட்டு இருக்காரு அவர் மூலமாகத்தான் எங்களுக்கு ஐயாவுடைய அறிமுகம் கிடைத்தது இன்னும் நம்முடைய நிகழ்ச்சியிலே ஐயா அவர்கள் சிறப்பு பகுதியாக பங்கேற்கு சிறப்பித்திருப்பதை கைலாச மிகுந்த பெருமையாக எண்ணுகிறது நாங்கள் நீதியரசு ஐயா அவர்களை சிறப்புரை ஆற்ற வருமாறு உங்கள் சார்பாக பலத்த கம்பெனிகளிலே அன்புடைய பேசலாம் வணக்கம் பேசலாமா அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம் நாம் எல்லோரும் இன்று நல்ல நிலையில் இருப்பதற்கு காரணமான நமது குருவை நாம் முதலில் வணங்க வேண்டும் திருமுதல் தனது திருமந்திரத்தில் தெளிவு திருவின் குருவின் திருமேனி கண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருநாமத்தை கேட்டல் தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே என்றும் அருணகிரிநாதர் தனது கந்தர் அனுபூதியில் குருவாய் அருவாய் உலதாய் இலதாய் பருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று பாடியிருக்கிறார்கள் எதிர்கால கல்வியின் திட்டமாய் இருந்து வளர்கின்ற இளைஞர்களை நாட்டில் சிறந்த புதல்வர்களாக தலைவர்களாக சிறந்த செயல் வீரர்களாக மாற்றுகின்ற பணி குருவுக்கு தரப்பட்டுள்ளது இறைவனே தட்சிணாமூர்த்தி என பெயர்கிறார் குருவோடு இணைந்து ஏணி போல பலரும் உயர்ந்து இருக்கின்ற அந்த ஆசிரியர் பற்றி சாதாரணமாக யாரும் பாடப்படுவதில்லை அந்த நிலையில் நட்சத்திர ஆசிரியர் விருதுகள் வழங்கும் விழாக்களையும் புதுவை புதையில் நூல் வழிவெட்டு விழாவையும் ஏற்பாடு செய்திருக்கின்ற புதுக்கோட்டை கவிராசன் அறக்கட்டளைக்கு எனது வாழ்த்துக்கள் இந்த அரங்கினை அலங்கரிக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம் இன்று குருவை நினைந்து நாம் வைக்கிறோம் ஒரு சின்ன நிகழ்ச்சி ஒருமுறை ஒரு பைலட் மிகப்பெரிய பிளேனை ஓட்டிக் கொண்டு சென்றான் செல்லும் வழியில் இயற்கையின் சீற்றத்தால் அந்த பிளேன் சற்று காற்றில் நிலை குறைந்து தடுமாறியது மிகவும் கஷ்டப்பட்டு அதை சரியான வழியில் நிலைநாட்டி பயணிகள் அனைவருக்கும் மனதில் அமைதியையும் பயமின்மையும் ஏற்படுத்திய பின்பு அந்த பைலட் ஸ்பீக்கரில் சொன்னானாம்
நான் விமானம் கட்டு கடங்காது சென்ற போது குருவை நினைத்து அவருடைய பாடங்களை மனதில் கூறி என்னுடைய முழு திறமையையும் செலுத்தி அதை கட்டுக்குள் கொண்டு வந்து பெரும் ஆபத்திலிருந்து பயணிகளை காப்பாற்றிவிட்டேன். இதற்கு மூல காரணம் இது விமானத்தில் பயணம் செய்கின்ற எனது குரு. அவர் இல்லை என்றால் நான் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த விமானத்தை காப்பாற்றியது அவர் அருள்தான் என்று சொல்லி அந்த குருவினை பாராட்டினான். அதுபோல வளரும் பயிருக்கு உயர உரமிட்டு நீரூற்றி வளர்த்து நெல்மணி ஆக்கியுள்ள உழவன் அதிகமாக பேசப்படுவதில்லை. ஆனால் அந்த உழவனை அதிகம் உழைக்கின்ற உத்தம ஆசிரியர்களை நினைந்து அவர்களுக்கு தேசிய நல்லாசிரியர் நட்சத்திர ஆசிரியர் விருதுகளை கவிராஜன் அறக்கட்டளை வழங்குகிறது. அதனால் இயக்குகின்ற கவி முருகபாரதி உண்மையிலேயே பாராட்டு பெற வேண்டியவர். அவருக்கு எனது வாழ்த்துக்கள். கவிராசன் அறக்கட்டளை அழைப்பதிலேயே புரட்சிக்கவி பாரதியார் மிகச்சிறந்த தத்துவஞானி ஆசிரியர், பின்னாளில் குடியரசுத் தலைவர் என்று போற்றப்பட்ட ராதாகிருஷ்ணன் மற்றும் கல்வி தந்தை என்று போற்றப்பட்ட வஉசி ஆகியோரின் படங்களை காணும் போது மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்வினை உருவாக்கிய கவிராசன் அறக்கட்டளை இணை நிர்வாக அரங்காவலர் திரு மு முருகபாரதி பாராட்டுக்குரியவர். கடந்த 2006 துவக்கப்பட்ட கவிராசு அறக்கட்டளை அரசு விருது பெற தகுதியான ஆசிரியர்களை, விருது பெறாத ஆனால் தகுதியான ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து கடந்த 15 ஆண்டுகளாக விருதுகளில் அழைத்து பாராட்டி வருகின்றது. சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் விருதுக்கான தேர்வுகள் நடைபெறுவதால் விருதுக்கான மதிப்பு அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டுகளில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகள், பேராசிரியர்கள், துணைவேந்தர்கள், அறிஞர் பெருமக்கள் என பலரும் கலந்து கொண்ட விழாவிற்கு என்னை அழைத்து விருது வழங்க வாய்ப்பு கொடுத்த கவிராசன் அறக்கட்டளைக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று வெளியிடப்படுகின்ற புதுமை புதையர் என்ற அழகான தமிழ் புத்தகத்தின் ஆசிரியை முனைவர் கா புவனேஸ்வரிக்கு எனது வாழ்த்துக்கள். அதனை பார்க்கின்ற பொழுது இரு முக்கிய பகுதிகள் என்னை கவர்ந்தன. உங்களுக்குதான் தெரியும், இந்த காய்களை பற்றி ஒரு புலவர் முதலே பாடியிருக்கிறார். அதாவது கண்ணதாசன் பாடும்போது கூட அத்திக்காய் அத்திக்காய் என்று பாடியிருக்கிறார். அதற்கு முன்னாலே தண்ணி பாடல் திரட்டில் உப்பு சாப்பாடு பற்றி அந்த பாடலை என் ஆசிரியை தனது புத்தகத்திலே குறிப்பிடுகின்றார். கறிக்காய் பொறித்தாள், கன்னிக்காயை பீத்தாள், பறிக்காயை பச்சடியாய் பண்ணினாள், உருக்கமுள்ள அப்பைக்காய் நெய்து பட்டலாக்கினாள் அத்தை மகள் உப்புக்கான் சீச்சி உமி என்று. அத்திக்காய் பொறிந்து கறிக்காய் என்றது அத்திக்காய், கன்னிக்காய் என்றார் வாழைக்காய், பறிக்காய் என்றார் மாங்காய், பைக்காய் என்றார் கத்திரிக்காய். அத்திக்காய் பொறித்து வாழையை வறுத்து மாங்காய் பச்சடி வைத்து கத்திரியை நெய் சேர்த்து கறியாக்கிய அத்தை மகள் அந்த உணவை முடியாமல் உப்பை அதிகம் போட்டு உமிழ்படி செய்துவிட்டாள் என்று கவி காலமேகம் தன் நண்பருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை கூறியதை தனது புத்தகத்திலே பதிவு செய்துள்ளார்கள். அதுபோல உங்களுக்கு தான் தெரியும், உள்ள மிளகாயோ ஒருவே சுரைக்காயோ என்று கூட ஒரு தனிப்பாடல் ஒன்று இருக்கின்றது. அதை பற்றியெல்லாம் மிக அழகாக அந்த ஆசிரியை முனைவர் புவனேஸ்வரி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்னொன்று முக்கியமாக நீதி வழங்குதல் பற்றி இந்த புத்தகத்திலே கல்வெட்டுகள் காட்டும் வாழ்வியல் என்ற அதிகாரத்திலே நீதி வழங்குதல் பற்றி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். நீதி வழங்கும் முறை பற்றிய விதி நீதி வழங்கும் முறை பற்றிய விதிமுறைகளை உத்தரமேறு கல்வெட்டு கூறுகின்றது. உத்தரமேறுவில் மகாசபை கூடி நீதி வழங்கியது.
தம்மூர் மகாசபையோ தண்டா கொண்ட துஷ்டர்கள் தண்டப்பட்டன உள்ளன தண்டம் அவ்வாண்டு கிராம காரியம் செய்யும் பெருமக்களே சபை உமை கொண்டு தீர்வராகும் என்று தென்னிந்திய கல்வெட்டு தண்டனை வழங்கும் முறை குற்றம் புரிந்தோருக்கு விதிக்கப்பட்ட தண்டத்தொகை தீவிரப்படாத வழக்குகளை மீண்டும் தீர்த்த முறை அதிகாரிகள் தவறு செய்தால் அவர்களது பதவியை பறித்து காணம் பொன் தண்டப்பட்ட செய்திகளை கூறுகிறது. இதுபோல பல செய்திகளை ஒன்று திரட்டி வெளியாகி இந்த புதுமை புதையில் நூல் ஆசிரியருக்கு எனது வாழ்த்துக்கள் மற்றும் நன்றி. இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அந்த கிராம சபை இருக்கின்றதே நமக்கெல்லாம் தெரியும் நினைக்கின்றேன். கிராம பஞ்சாயத்து ஆக்ட் என்ற ஒரு ஆக்ட் இருக்கின்றது. அந்த ஆக்ட் மூலமாக அந்த கிராமத்தில் நடக்கின்ற சண்டை சச்சரவுகள் அது தீர்க்கக்கூடிய தகுதி அந்த பஞ்சாயத்தின் தலைவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஆக்டை நாட்டில் அறிமுகப்படுத்தியவர் ராஜீவ் காந்தி அவர்கள். அதன் மூலமாக ஒரு தீர்ப்பு வரப்பட்டால் அதற்கு மேல் மேல்முறையீடு கிடையாது, அதன் முடிவானது என்பதுதான் சட்டத்தின் அடிப்படை. அதன் மூலமாக அது கிராமத்துக்கு இப்போது இருக்கிறதுனாலே அங்கு வில்லேஜில் யார் யார் இருக்கிறார்கள், யார் யார் குற்றம் செய்கிறார்கள் என்று அவர்களை பற்றி விவரங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கிராம சேவை பற்றி தான் இந்த கல்வெட்டு கூறுகின்றது என்கின்ற செய்தியை மிக அழகாக எடுத்துரைக்கின்றார். ஆக இது போன்ற செய்திகள் சட்டத்தின் சார்பாக இருந்தாலும் சரி, இலக்கிய சார்பாக இருந்தாலும் சரி, அதை வெளியிட்ட முனைவர் கா புவனேஸ்வரி அவர்கள் திருச்சி தேசிய கல்லூரியில் தமிழாய்வு துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். தமிழ் ஆங்கிலம் இந்தி மும்மொழி புலமிக்க பேச்சாளர், நிகழ்ச்சி தொகுப்பாளர், எழுத்தாளர் என பன்முகம் கொண்டவர். 500க்கும் மேற்பட்ட பட்டிமன்றங்களிலும் அகில இந்திய வானொலியின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் உரையாற்றியவர். கலைஞர் தொலைக்காட்சியில் விடியலே வா என்னும் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தராக பங்கேற்று பேட்டி அளித்துள்ளார். அதுபோல இலக்கிய சுடர், மனிதநேய ரவிச்சம்பர், இக்கால பாரதி போன்ற விருதுகளை பெற்றவர். புதுமை புதையல் என்னும் இந்நூல் தமிழ் இலக்கியத்தின் பல்வேறு தளங்களில் இவர் நிகழ்த்திய ஆய்வுகளின் தொழிற்பாக வழிவந்திருக்கின்றது, அவர் பாராட்டுக்குரியது. அதுபோல கவி முருகபாரதி எழுதிய மற்றொரு நூலையும் அவர் சொன்னார், கேசரி பிளஸ் பூரி ஈக்குவல் டு மகிழ்ச்சி என்று ஒரு புதுமை தலைப்புடன் எவ்வாறு, அதாவது முருகபாரதி என்பவர் ஹெச்ஆர் ட்ரைனிங்ல மிக சிறந்தவர் என்று பார்க்கிறோம். தன்னம்பிக்கை பேச்சாளர், மனிதவள பயிற்றுனர், பத்திரிகையாளர், எழுத்தாளர், கவிஞர், மனநல ஆசோகர், ஆலோசகர், சமூக சேவர் என பன்முகம் கொண்ட பண்பாளர். மனித வாழ்வில் இரு கண்களாக இவர் கருதுவது மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையுமே. முன்னேற்றம் குறித்து ஏற்கனவே மோர் பிளஸ் ரசம் ஈக்குவல் டு முன்னேற்றம் என்ற அருமையான நூலை எழுதி பெரும் வரவேற்பு பெற்றார். அதே பாணியில் கேசரி பிளஸ் பூரி ஈக்குவல் டு மகிழ்ச்சி என்ற பெயர் எழுதியுள்ளார். ஆக இந்த இரு நூல்களையும் எனக்கு வழங்கினார். அதாவது நூல்கள் எழுதுவது என்பது இந்த காலத்து அரிதாகிவிட்ட காரணத்தால் இது போன்ற புதுமையான நூல்கள் படிக்க தூண்டுகின்ற வழியிலே இந்த நூல்கள் வெளிவந்துள்ளன. இந்த நூல்கள் வெளியிடுவது ஒரு நல்ல நல்ல நாள். ஆசிரியரை பாராட்டின பொழுது வரவேண்டிய நல்ல நூல்கள் என்று அவளை வாழ்த்துகின்றேன். அது தவிர அரங்கத்தில் வாழ்த்துறை தந்த கவிஞர் தங்கம் மூர்த்தி அவர்களையும், நட்சத்திர ஆசிரியர் விருது பெறுகின்ற திரு வி ராஜேஷ் சீனிவாஸ், பட்டதாரி ஆசிரியர் கணிதம், நகராட்சி உயர்நிலைப்பள்ளி ராஜகோபுரபுரம், திருமதி வி ஜோஸ்வின் மாரதி, பட்டதாரி ஆசிரியை அறிவியல், தூய மரியன்னை மேல்நிலைப்பள்ளி புதுக்கோட்டை, திரு தி திருப்பதி சோழச்சி, இடநிலை ஆசிரியை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மருங்கிப்பட்டி, திரு காசு செல்வராஜ் தலைமை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி போரம், திருமதி சோ கீதா இடைநிலை ஆசிரியர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி காட்டுநாவல் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். இதிலே ஒரு புதுமை பார்த்தீர்களானால் இந்த ஊரின் பெயர்களையே நாம் பாதி பேர் தெரியாமல் இருக்கின்றது. அவர்களெல்லாம் கிராமத்து திருமணங்களாக
கிராமத்தில் இருக்கிற பொத்துகளாக வாழ்ந்து கொண்டே பார்ப்பவர்கள் கல்விக்கு செய்கின்ற பணிகளை நிச்சயமாக பாராட்ட வேண்டும். அப்படிப்பட்ட நிலையிலே ஒவ்வொருவரும் தேடி தேடி அவர்களை வாழ்த்த வேண்டும். அவர்களது பணியை நாம் வாழ்த்தினால்தான் எதிர்கால மாணவர்களுக்கும் கல்வி துறைக்கும் நல்லது என்கிற நோக்கிலே திரு கவி முருகபாரதி அவர்கள் ஒரு ட்ரஸ்ட் ஏற்படுத்தி இதை நடத்தி வருகிறார். அவருக்கு இந்த வாழ்த்துக்கள். இது போல பல்வேறு விழாக்கள் நடத்தப்பட வேண்டும். ஆசிரியர்கள் மதிக்கப்பட வேண்டும். குரு நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்கு தம்பி என்று சொல்லி இது போல நல்ல நல்ல பிள்ளையை உருவாக்கிய கடமை இந்த ஆசிரியர்களுக்கு இருக்கின்றது என்பதை யாரும் மறக்க முடியாது. ஆகவே மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுகின்ற அளவிலே இன்றைக்கு இன்னும் சொல்ல போனா ஆச்சாரிய பவே என்று சொல்லும் போது அவர்கள் தெய்வத்தோடு உலகம் உயர்ந்தவர்கள் என்று சமஸ்கிருத வாழ்த்துக்கள் சொல்லுகின்றது. அப்படிப்பட்ட ஆசிரியர்களை பாராட்டி அவர்களை மென்மேல் ஊக்குவித்து அவர்கள் பணிகளுக்கு விருது வழங்கின விழாவிலே நான் பங்கு பெற்று இந்த வாழ்த்துக்கள் வழங்குவதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. வணக்கம். நூலை எழுதியிருக்கக்கூடிய நூலாசிரியர், நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய நாங்கள், பொதுவாக ஆசிரியர் தினத்தின் சிறப்பு என்று எல்லாவற்றையும் குறிப்பிட்டு தன்னுடைய வாதத்தை வலிமையால் மட்டுமல்ல தன்னுடைய வாழ்க்கை வளத்தையும் நம்மிடையே சேர்த்திருக்கக்கூடிய மாண்புமை நீதியரசர் ஐயா அவர்களுக்கு கவிராசன் அறக்கட்டளையின் சார்பாக என்றால் ஐயா அவர்களுக்கு முக்கியமாக தெரிவித்திருந்த அப்படின்னா அந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு பொதுவாக அரங்க நிகழ்வு நடைபெறும். இப்ப கொரோனா காலத்துல அரங்க நிகழ்வாக இல்லாமல் அது வந்து வெறுமனே ஆன்லைன் நிகழ்வாக இணைய வழி நிகழ்வாக நடைபெறும். ஆனா இப்ப என்ன ஆயிருக்குன்னா ஒரே நேரத்துல அரங்க நிகழ்வாகவும் நடக்குது, இணைய வழி நிகழ்வாகவும் நடக்கிறது. அரங்கத்திலே ஒரு சிறப்பு
Thank you.
கிடையாது.
நன்றி.